காவல்துறை சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸோ நம்முடைய அகாடமி மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய தாலுகேசைக்கு வந்து இப்போ இருந்தே ஆன்லைன் கிளாஸஸ் அதே மாதிரி ஆன்லைன் டெஸ்ட் பேஜை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அந்த டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட காவல்துறை சொந்தங்கள் வந்து இப்போ வரைக்குமே வந்து படிச்சுட்டு இருக்காங்க, மாடல் டெஸ்ட் எல்லாமே வந்து போட்டு பார்த்துட்ருக்காங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரி இப்போ புதுசாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ 2017 அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய 2018 பேஜ் அந்த மாதிரி காவல்துறை சொந்தங்கள் அதே மாதிரி 2007, 2008, 2010, 2013, 2012, 2014, 2016 இந்த மாதிரி அந்த பேஜில் உள்ள காவல்துறை சொந்தங்களுமே வந்து சார் நியூவாக வந்து ஒரு டெஸ்ட் பேஜை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதே ஆன்லைன் கிளாஸஸ் அதே மாதிரி ஆன்லைன் டெஸ்டஸ். ஓகேவா? ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் படிக்காமல் ரொம்ப மெத்தனமாக வந்து இருந்துக்கிட்டு இருக்கீங்க, அது வந்து ரொம்பவும் தப்பு. கால்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ வேணால் வந்து அலாட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்களே ப்ரிப்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வின் பண்ண முடியும். கால்பர் வந்ததுக்கப்புறமா படிச்சுக்கலாம், வேகன்சியை பார்த்து படிச்சுக்கலாம் அப்படிங்க மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இப்போவே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 200 பேர் இருக்காங்க. அந்த 200 பேரில் 200 பேருமே வந்து நல்லா அப்ரோச் பண்ணிகிட்ருக்காங்க. லா கிளாஸாக இருக்கட்டும், சைக்காலஜி டெஸ்ட்டாக இருக்கட்டும், ஜென்ரல் ஸ்டடீஸாக இருக்கட்டும், தமிழ் தகுதி தேர்வாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நல்லா அப்ரோச் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இப்போவே வந்து காம்படிஷன் ஆகிப்போச்சு இல்லையா? நம்ம எந்த இடத்துல இருந்து எப்படி இருந்தோமோ அதை விட நம்ம இருக்கிற இடத்த வந்து நமக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து வரக்கூடிய எஸ்சி எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணலாம். ஓகே? ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாக்கி டாக்கி. ஸோ வாக்கி டாக்கி அப்படின்னாலே தெரியும், நம்ம எல்லாருமே வந்து யூஸ் பண்ணியிருப்போம். கிரேட் டூலேருந்து நம்ம கிரெட் கான்ஸ்டபிள் வரைக்குமே வந்து வாக்கி டாக்கி வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இந்த வாக்கி டாக்கியில் வந்து சுப்ரியர் ஆஃபீஸர் வந்து நமக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காங்களோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அசிய ஒரு எஸ்ஏ ஆனால் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாக்கி டாக்கி வச்சுருக்கோம் அப்படின்னா கீழே உள்ள ஹெட் கான்ஸ்டபிள் கிரேட் டூ கிரேட் ஒன்றுக்கு வந்து நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்முடைய வாக்கி டாக்கி பேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஏ எக்ஸாமுக்கு தேவையான தாலுகேசுக்கு தேவையான சிலபஸ் வைஸ் அதே மாதிரி சிலபஸில் என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான PDF ஃபார்மெட் மெட்டீரியல் அதே மாதிரி ஆடியோ கிளாஸஸ் அதே மாதிரி வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? இது எல்லாமே வந்து உங்களுடைய நலனுக்காக மட்டும்தான். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் ஜூம் ஆப்பில் வந்து கிளாஸ் உண்டா, கூகுள் மீட் ஆப்பில் வந்து கிளாஸ் உண்டா அப்படிங்க மாதிரி. ஜூம் ஆப்பு கூகுள் மீட்டில் வந்து வச்சோம் அப்படின்னா நாங்கள் வைப்போம், பட் அது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 மணிக்கு வந்து ஜூம் ஆப்பில் வந்து கிளாஸ் போடுதோம், லா கிளாஸ் ஐபிசி போடுதோம் அப்படின்னா 10 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்டில் இருக்கலாம், ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்டில் இருந்துகிட்டு இருப்பாங்க, திடீர்னு கால் பண்ணி மூவ்மெண்ட் இருக்கு வாங்க இல்லைன்னா இங்கே பந்தோஸ்து இருக்கு வாங்க அப்படிங்க மாதிரி வந்து கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கும்போது வந்து அவங்களால கண்டினியூ பண்ண முடியாது, அது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஓகேவா? ஸோ இது வந்து நாங்கள் வந்து செட் பண்ணலை. நம்முடைய மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா காவல்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டியூட்டியில் ஏதாவது சம்திங் ஒரு கமிட்மெண்ட்டில் வந்து இருந்துகிட்டே இருப்பாங்க. கிடைக்கிற ஃப்ரீ டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக கிளாஸ் இருக்கணும் அப்படின்னா நம்ம செட் பண்ணதை வந்து வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் தான். நம்முடைய யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்முடைய யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸு, ஜென்ரல் தமிழ், லா கிளாஸு, அதே மாதிரி ஜிகே கரண்டே பேர் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய வீடியோ கிளாஸை வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் பேஜில் வந்து ஜாயின் பண்ணுற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் நம்முடைய வீடியோ வந்து பார்க்க முடியல அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஆடியோ கிளாஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐபிஎஸ்சில் ஒரு சாப்டர் இருக்குது, இல்லைனா 10வது தமிழ் இல்லைனா சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபிலேருந்து ஒரு டாபிக் இருக்குது, அந்த டாபிக் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணி அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து போடுவோம். நீங்கள் அதை வந்து லிசன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே? அப்போது வீடியோ பார்க்க முடியல, என்னால் புக்கை எடுத்து படிக்க முடியல அப்படின்னா நீங்கள் நம்முடைய ஆடியோ கிளாஸை மட்டும் லிசன் பண்ணால் போதும், ஈஸியாக வந்து மார்க்கு ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலிகிராமில் வந்து தனித்தனியாக குரூப் இருக்குது. இப்போ ஓப்பன் கோட்டாவுக்கு தனியாக குரூப் இருக்குது, டிபார்ட்மெண்ட்டுக்கு தனியாக இருக்குது. டிபார்ட்மெண்ட் கோட்டாவிலே லா கிளாஸ்க்குன்னு சொல்லி நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து தனியாகவே சேனல் இருக்குது. அந்த சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணுற எல்லாருமே வந்து அந்த டெலிகிராம் சேனலில் லா குரூப்பில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த லா குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஐபிசி, சிஆர்பிசி, ஐஇஏ, பிஎஸ்ஓ, போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தீங்க அப்படின்னா ஃபாரன்சிக் சயின்ஸு, இந்த மாதிரி லா ரிலேட்டடாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து அதில் குயிஸ் ஆப்ஷனில் வந்து அப்டேட் ஆகும். நீங்கள் இருக்க இடத்துலருந்து நீங்கள் அந்த இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா?
இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் கொடுக்கும். ஏன்னா நீங்கள் புக்கெடுத்து சார் எனக்கு நிறைய பேர் சொல்கிற விஷயம் சார் புக்கெடுத்துங்களால் படிக்க முடியாதுன்னு படிக்க முடியாது, அதனால் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோ கிளாஸு ஆடியோ கிளாஸ் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து லாஸ்ட் இயருமே பாஸ் பண்ணி போயிருக்காங்க. இந்த வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்கக்கூடிய காவல்துறை சொந்தங்க வந்து ரொம்பவே வந்து ஃபீட்பேக் கொடுத்தாங்க. ஓகேவா, அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா வாக்கி டாக்கி அப்படிங்கிற மாதிரி நம்ம செட் பண்ணி இந்த டெஸ்ட் பேஜ் அந்த ஆன்லைன் வீடியோ கிளாஸஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 170 க்வெஸ்சன் 85 மார்க்கு. உங்களுக்கு அந்த 85 மார்க்குக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே வந்து PDF ஃபார்மேட், வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ், ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸாக வந்து உங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். ஓகேவா, ஸோ இது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த மட்டும் வந்து கரண்டில் வந்து நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு PDF-ஆக வந்து நாங்கள் வந்து கொடுப்போம். அந்த டெஸ்ட் பேஜ் குரூப்பில் நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். அதாவது நாங்கள் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கமோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா, அதே மாதிரி நீங்கள் டியூட்டியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் எழுத வேண்டாம். வீக்லி எவ்ரி சண்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பல்சரி வந்து அந்த டெஸ்ட் பேஜ் குரூப்பில் ஓஎம்ஆர் சீட்டு அதே மாதிரி கொஸ்டின் அந்த PDF ஃபைல் வந்து நாங்கள் வந்து ஷேர் பண்ணுவோம். நீங்கள் அதை வந்து படித்து அந்த டெஸ்ட்டை வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் கேட்கலாம் சண்டே வந்து டெஸ்ட் எழுத முடியல அப்படின்னா அடுத்த நாள் எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தாராளமாக எழுதிக்கலாம். ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கிற 200 பேருமே வந்து சண்டே வந்து எழுத முடியாது இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் சண்டே எழுத முடியல அப்படின்னா நீங்கள் மண்டேயோ இல்லைனா மண்டே டூர்த்து அப்படின்னா டியூஸ்டேயோ வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த டெஸ்ட்டை எழுதி அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் நம்முடைய அகாடமி மெயிலுக்கோ இல்லைனா வாட்ஸ்அப் நம்பருக்கோ நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த எல்லாருமே அனுப்புறதுக்கப்புறமா வந்து ரேங்க் லிஸ்ட்டு வந்து அந்த குரூப்பில் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். நீங்கள் அதன் அடிப்படையில் வந்து உங்களோட ப்ரிப்ரேஷனை வந்து நீங்கள் மோட்டிவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து மிக முக்கியமான தகவல். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வேகன்சி வந்து எவ்வளோ வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. வேகன்சி வந்து எவ்வளோ வந்தாலுமே நம்ம படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். இப்போ குருஃபோன் எக்ஸாம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி இருந்தால் கூட வந்து 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க. அதில் யாருக்கு நல்லா எஃபர்ட் போட்டு படிக்காங்களோ அவங்க தான் வந்து பாஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் எஸ்ஏ எக்ஸாம் எவ்வளோ தான் வந்து இப்போ நம்மக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா 2002 பேஜிலேருந்து இப்போ 2017-18 வரைக்குமே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2018 பேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எலிஜிபிள் கிடையாது. ஆனால் அடுத்து வரக்கூடிய எஸ் எக்ஸாமுக்கு வந்து அவங்க வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ வருமுன் காப்பு மாதிரி இப்போ வந்து ஒரு டிகிரி கோர்ஸ் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2018 பேஜ் 2019 பேஜ்லாம் வந்து இப்போ லா கிளாஸஸ் எல்லாமே வந்து நம்முடைய ஆடியோ கிளாஸ் எல்லாமே வந்து லிசன் பண்ணிட்டுருக்காங்க, படிச்சுட்ருக்காங்க. இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா 2007, 2008, 2010, 2012, 2013, 2016 இவங்கெல்லாம் வந்து படிச்சுட்டு இருந்தாலுமே இவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய பேஜஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அவர்னஸோடு இருக்காங்க. அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. கிடைக்கிற டைம் ஒரு செகண்ட் இருந்தால் கூட நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்லேயோ இல்லைனா டெலிகிராம் குரூப்லேயோ வரக்கூடிய கொஸ்டின்ஸ் பேட்டர்ன்ஸு ஆடியோ கிளாஸ் எல்லாமே வந்து லிசன் பண்ணாலே போதும். ஈஸியாக வந்து நீங்கள் எஸ் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் நம்பரில் 24x7 உங்களுக்கு தேவையான எல்லா டவுட்ஸுமே வந்து கிளியர் பண்ணப்படும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சேம் டைம் வந்து மெசேஜ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளை எல்லாமே வந்து டக்கு டக்குனு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து வாக்கி டாக்கிக்கான ஒரு மிக மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பீஸ் டீட்டெயில்ஸ், காண்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அதை காண்டாக்ட் பண்ணி என்ன ப்ராசஸ்ன்னு கேட்டு நீங்கள் நம்முடைய அகாடமியில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் கூட எஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய காவல்துறை சொந்தங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.